இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அவசரம், எல்லாமே உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும். ஒரு வீடியோ பார்க்குற விஷயத்துல கூட சீக்கிரமா உடனே பதில் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். புதுவாய் புதன் செவ்வாய் சேர்க்கை, சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, சனி ராகு கூடி இருக்கவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு உடனே கிடைச்சிரும், உடனே நடந்துரும், நல்ல விஷயங்களும் உடனே கிடைச்சிரும், உடனே நடந்துரும். உடனே ஒரு ஒரு லட்சம் வச்சிருந்துருப்பாங்க, பாத்தீங்கன்னா உடனே ஒரு 10 கோடி 5 கோடிலாம் சம்பாதிச்சிருவாங்க. அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு நிலையெல்லாம் டக்கு டக்குன்னு அடைஞ்சிருவாங்க. அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானமா ஆகலாம், ஆனா நிதானமா இருக்க கூடாது. 1 லட்சம் வச்சு நான் எப்படி 10 கோடி சம்பாதிச்சனோ, அதே மாதிரி 10 கோடி வச்சு நான் 1000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சு 10 கோடி விட்டுருவாங்க, ஒரு 25 கோடி கடன்ல மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் ஒரு 1000 பேராவது பார்த்துருப்பேன் இந்த 3 வருஷத்துல, ஓகேங்களா? அப்ப வந்து எல்லாத்துக்குமே அவசரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நம்ம இந்த வீடியோல எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறோம்னு வருத்தப்படாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம், நிதானமா கேட்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மனநிலை நிலையில இருக்கிறோம், நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம், நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்கு, நம்ம எதை யோசிக்கிறோம், எதை திங்க் பண்ண வைக்கிது, எதை சிந்திக்க வைக்கிது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே புரிய வைக்கும். அப்ப அந்த புரிதல் எப்படி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டால் மிக மிக உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து விடலாம். ஏன்னா சுய ஜாதகத்துல ஜோசியர் சொல்லியிருப்பாங்க, ஜாதகம் பார்த்துருப்பீங்க, இந்த 15 வருஷம் டைம் எப்படி இருக்கு, இன்னும் 2 வருஷம் அப்படி இருக்கு, இன்னும் ஒரு 6 மாசம் அப்படி இருக்குன்றத நெகட்டிவா, அதனால கவனமா இரு கவனமா இருன்னு சொல்லுவாங்க. கவனமா இருந்தான்னு சொன்னாரே தவிர பிசினஸ் பண்ணக்கூடாது சொல்லலையே, அதனால நான் போய் பிசினஸ் பண்ண போறேன். அது பிசினஸ் பண்றது தப்பு இல்லை, ஆனா பிசினஸ்ல சூதாட்டமா பண்ண போறேன், எப்படி அதிக சதவீதம் ரிட்டர்ன் கிடைக்கணும். அப்போ அதிக சதவீத ரிட்டர்ன் கிடைக்கணும்னா தப்பான ஒரு முதலீடு, தப்பான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலை பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கிறாங்க மக்கள். இதெல்லாமே மனசு தான் காரணம். அப்போ அந்த மனசு நவகிரகம் கெடுத்து விடும். நம்ம ஒரு 10 வீடியோவில் இந்த சப்ஜெக்ட் சொல்லியிருப்போம், நவகிரகம் வந்து மனசு கெடுத்து விடும்னு. என் மனசில் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் ரொம்ப கவனமாக இருப்பேன், என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நவகரங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது. உடல் ரீதியான நோயை கொடுக்கும், பஞ்சபூதத்து மூலயமா நோயை கொடுக்கும். சரி, பஞ்சபூதத்துலேயும் நீர், உணவு, உணவு முறை, உடல் ஆரோக்கியத்தை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன். அவங்க தான் வந்து உண்மையிலுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப குட் நான் சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு 99% சூப்பராக இருக்கும், 1% மட்டும் மைனஸாக இருக்கும். அது வந்து போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய கணக்குகள் அப்படின்றது அது வேற சப்ஜெக்ட். அது சப்ஜெக்ட் பேசினா போயிட்டே இருக்கும். உங்களுக்கும் அவசரம் அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ இப்போ நான் பேச போகிற சப்ஜெக்ட் ஸோ இதே தான், இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்த 2 வருடத்தில் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அந்த கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் உங்களுக்கு டெப்த்தாக கொஞ்சம் அதே சமயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுதோ பார்க்குறேன், முழுமையாக கவனித்து கேளுங்க நான் சொல்கிறேன். அடுத்த 2 வருஷத்தில் மிக முக்கியமாக சனி கிரகமும் குரு கிரகமும் பெயர்ச்சி அடைய போகுது. இதில் சனி பெயர்ச்சி அடைஞ்ச உடனே சனியுடைய பார்வை குரு மேல தான் விழும். குரு இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து பெயர்ச்சி அடைய போகுது. அப்போ இந்த சனியுடைய பார்வை குரு மேல விழும்போது எப்பொழுதுமே ஒரு விதமான ஒரு தாக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எது சம்பந்தமான தாக்கம் கேட்டீங்கன்னா, உலக அளவில் பொருளாதார ரீதியான வீழ்ச்சின்றது இருக்கும், மந்தநிலை, பொருளாதார மந்தநிலைன்றது ஏற்படும். உலக அளவில் சீற்றங்கள், கடல், மக்களுடைய உடல் ஆரோக்கியம், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மைனஸில் இருக்கும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது ஒன்றும் இல்லைங்க, நான் எப்பயும் சொல்கிறதாங்க, உங்களுக்கு 1 லட்சம் பிரச்சனை இருக்கலாங்க. தண்ணி குடிக்கும்போது நேர்மறை வார்த்தையாக தண்ணி குடி சொல்லி தண்ணி குடிங்க. எப்படி குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு வார்த்தையை சொல்லி தண்ணி குடிக்கலாம். இதே வெளியில் இருக்கீங்க, ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க, ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கீங்க, அப்போ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு தண்ணி குடிக்கலாம். இப்போ தண்ணி கொடுக்க பார்த்து கூட அவங்க கோபத்தோடு தண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஆனால் அவங்க வெளியில் காமிச்சிக்கல, ஆனால் அதை மீறி நீங்கள் தண்ணி கேட்டிருக்கீங்க, கோபத்தோடு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க, அந்த முழு நெகட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். அப்போ தண்ணி நம்ம வாங்கி உடனே குடிக்காம, ஒரு நிமிஷம், இந்த தண்ணி எனக்கு நல்ல விஷயங்களை செய்ய போகிறது,
எனக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்க போகிறது, நான் மகிழ்ச்சியான நிலைக்கு செல்ல போகிறேன், தண்ணி கொடுத்த இவருக்கு ரொம்ப நன்றி, இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே சரியாயிடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜின்ற கிட்ட நெருங்காது, உங்க உடம்புக்கும் தண்ணி உடல் ரீதியா மனசு ரீதியா தொந்தரவு பண்ணாது. கோபப்பட்டு இருந்தாரு அவரே சாந்தமாயிடுவார், அமைதியாயிடுவார். ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்க சொல்றீங்க, அவர் கோபப்பட்டுனே போய் தண்ணி பிடிச்சு வந்து கொடுக்குறாரு. கோவப்ப நீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றீங்க, அவருக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் தண்ணி கேட்குறீங்க, தண்ணி எடுத்து பார்த்து ஒரு மாதிரியா ஒரு வெறுப்போட தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அப்ப அந்த வார்த்தையை பாசிட்டிவ் வார்த்தையை சொல்லும் போது தண்ணி சுத்தமாயிடும், தூய்மையா மாறிடும், அவங்களுக்கும் நல்ல எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கும் ரொம்ப 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 தெளிவா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போவீங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு நபரை, ஸ்கூல்ல படிச்ச நபர், காலேஜ்ல படிச்ச நபர், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நபர், அவரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார், மீட் பண்ணலான் இருக்கீங்க. ஆனா அந்த நபரால உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த தண்ணி இப்ப பாசிட்டிவான தண்ணி குடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை குடிச்ச உடனே உங்களை வேற ஒரு நல்ல வழிக்கு இழுத்து கூட்டம் போயிடும். ஒரு கோயிலுக்கு கூட்டம் போயிடும், ஒரு சர்ச்சுக்கு கூட்டம் போயிடும், ஒரு மசூதிக்கு கூட்டம் போயிடும், ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும், ஒரு நல்லதை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு ட்ரஸ்ட்டுக்கு திரும்பிட்டு ஒரு நல்லது செய்ய தோணும், ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், ஒரு நபருக்கு கார்ல கூட்டம் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், ஒரு நபர் நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் அது நல்ல விஷயத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். வெறும் இந்த தண்ணி குடிக்கிறோம், ஒரு நபர் கோபமா கூட எடுத்து வந்து கொடுக்குறாரு, அந்த கோபம் கூட அந்த தண்ணியில எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகாது. நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லி தண்ணி குடிக்கிறீங்க, இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட போற நெகட்டிவான விஷயம் அது அப்படியே உங்களுக்கு வேற மாதிரி வேற வழிக்கு உங்களை கூட்டு போகுது. நீங்க எந்த மதமான இருக்கலாம், எந்த சமுதாயத்தோட சேர்ந்து இருக்கலாம், அது உங்களை நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி கூப்பிட்டு போயிடும். அப்ப வந்து இங்க கோயில் மசூதி சர்ச் அப்படின்றத சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மதத்தில் இருப்பாங்க. நம்ம வீடியோ பாக்குறவங்க 90% சைவம் வைணவம் இந்து மதத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம மற்ற மதத்தில் இருக்கவங்களுக்கும் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்கறாங்க, சில பேர் வந்து டைரக்ட் மெசேஜ் அனுப்புறாங்க, நீங்க எல்லாத்துக்கும் கோயில் போங்க கோயில் போங்கன்றீங்க, நான் வந்து கிறிஸ்டின், என்ன எங்க போறது, நான் முஸ்லீம், நான் என்ன பண்றதுன்னு சொல்ல பார்த்து நான் அவங்களுக்கு காமனா சொல்லக்கூடிய பரிகாரம், மரத்துக்கு பச்சரிசி போடுங்க, இது ஒரு உயிருக்கு உணவு வைக்கிறீங்க, அது எறும்புக்கு உணவு வைக்கிறீங்க, அது முன்ஜென்ம கர்மாவுடைய தாக்கம், ஒரு ஆபத்தான மனிதர்களுடைய இருக்கக்கூடிய நட்பு வட்டம், இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டு போவோம். சரியான பாதைக்கு நீங்க போயிட்டீங்கனாலே பணம்ன்ற விஷயம் பிரச்சனை தீரும். ஃபர்ஸ்ட் கடன் அடைப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க பாக்கெட்ல பணம் இருக்கும், மகிழ்ச்சியா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், அதுக்கப்புறம் சேமிப்புன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அது நாளடைவில் அது 1 லட்சமாகவும் 10 லட்சமாகவும் 1 கோடியாகவும் 10 கோடியாகவும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இங்க நம்ம சொல்ல ஒரு விஷயம், தண்ணி குடிக்கக்கூடிய விஷயம், மரத்துக்கு பச்சரிசி, 4 கால் விலங்குக்கு உணவு, நல்ல எண்ணங்களை நினைப்பது, நல்ல மனிதர்களை பத்தி நல்ல மனிதர்களிடம் பேசுவது, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்கு சரெக்டா கொண்டு போகும். இப்ப நம்ம உலக அளவில் ஏற்படக்கூடிய நிலையும் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, சனி வந்து அந்த குருவை பார்க்கும், குரு பேர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் அப்ப பார்க்கும்போது பணம் சார்ந்த விஷயம், தங்கம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் வீழ்ச்சியை கொடுக்கும், தங்கம் பணம் இது சார்ந்த விஷயங்கள வீழ்ச்சியை கொடுக்கும், வீழ்ச்சிட்டு விழுந்துடாது அப்படியே அதுக்கப்புறம் ஏறும். ஆனா மிக முக்கியமாக பங்கு சந்தையும் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் டிரேடிங் நீங்க பண்றீங்கன்னா ரொம்ப 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 கவனமா இருக்கணுங்க. இதுதான் நம்ம நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கோம், சில பேர்லாம் ஏங்க ட்ரேடிங் சொல்லிட்டே இருக்கிறீங்க, நானே அதுல 6 கோடி ரூபா விட்டுங்க, நீங்க அதை சொல்லும் போது திருப்பி அதுல சம்பாதிச்சலான்னு பாக்குறேன், நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன வெறுப்பேத்துறீங்க, என்ன நினைச்சுன்னு கம்மையில டென்ஷனா வரு. ஏங்க நீங்க இவ்வளவு பணத்தை விட்டுட்டு திருப்பி அந்த பணத்தை எடுக்கணும்னு நினைச்சீங்க, அதுதான் தப்பு. நீங்க எப்படி விட்டுருப்பீங்க, நான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன், வெறும் தான் சொன்னேன், 10 லட்சம் விட்டுருப்பீங்க ஸ்டார்டிங்ல, அந்த 10 லட்சம் எடுக்கிறதுக்கு 20 லட்சம் விட்டுருப்பீங்க, 20 லட்சம் எடுக்கிறதுக்கு 50 லட்சம் விட்டுருப்பீங்க, இப்படி 1 கோடி விட்டதுக்கு இன்னொரு 2 கோடி வச்சு எடுத்துலாம்னு நினைச்சீங்க, 6 கோடி போச்சாங்க, இப்படிதாங்க நடக்கும். நீங்க அதுக்கு ஸ்டாப் பண்ணுங்க, அதை நிறுத்தணுங்க, அதை நிறுத்தாம நீங்க ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு தெளிவா சொன்னேன். அதுக்கு அவர் கோச்சிங்கினாரு, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணவே இல்லை, நான் எல்லாருக்கும் ரிப்ளை அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன், அவர் திடீர்னு வாய்ஸ் மெசேஜ் யதார்த்தமா பார்த்தேன், என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. எங்க ராகு சனின்ற அமைப்பு என்னங்க, சோம்பேறித்தனமா
ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத கொடுக்கும். சோம்பேறித்தனமா பணம் சம்பாதிக்க தப்பு கிடையாது. ஜோசியம் நான் இப்ப ஜாதகம் சொல்றேனே, சோம்பேறித்தனமான ஒரு தொழில் தான், நோகாம நோங்கு தோன்ற வேலை தான் இதுதான். ஜோசியம் சொல்றது நோகாம சம்பாதிக்கிறது தான், ட்ரேடிங்கும் நோகாம சம்பாதிக்கிறது தான், பங்கு சந்தை ட்ரேடிங் எல்லாம் ஒரு அது சம்பாதிக்கிறது தான். ஏன் ஐடி சர்வீஸ் ஐடி கம்பெனி, ஸோ இதுவும் ஒர்க் பண்றதும் ஒரு நோகாம ஒர்க் பண்றது தான். இது எல்லாமே ஈஸியான வேலை தான். ஈஸியான வேலை இல்லை, கஷ்டமான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 லட்சம் சம்பாதிப்பாங்க மாசம், 5 லட்சம் சம்பாதிப்பாங்க, ஏன் 10 லட்சம் கூட சம்பாதிப்பாங்க. ஏன் சொல்லப்போனா என்னோட நண்பர் ஒரு கோடி ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறார், 10 லட்சம்ன்றாரு. ஏன்னா அவர் இடம் வாங்கிட்டே இருக்காரு, சொத்து வாங்கிட்டே இருக்காரு, இன்னும் அதிக அளவு எதிர்பார்க்கறாரு, இன்னும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு, பெரிய பெரிய டார்கெட் வைக்கிறாரு, பெரிய நிறுவனத்தை தொடங்கணும், பெரிய நிறைய பேருக்கு உதவி செய்யணும். அதாவது பணம் சம்பாதிக்கிறது ஒரு பத்தமா எடுத்து, அதே சமயம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்ன்ற ஒரு வெறியில இருக்கிறாரு. அது நல்ல விஷயம்தான். அப்ப வந்து நோகாம சம்பாதிக்கிற இது பண்றது ட்ரேடிங் உண்டு தாங்க, உண்மைதான். பங்கு சந்தை ட்ரேடிங் சார்ந்த விஷயம், ஜோசியம், ஐடி சம்பந்தமான ஃபீல்டு, ஏன் ஒரு அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே நோகாம சம்பாதிக்கதான். பட் இங்க என்ன விஷயம்னா, அது ரிஸ்கா இருக்கான்னு பாருங்க. ட்ரேடிங் ரிஸ்க், இது ஜோதிட ரிஸ்கா கிடையாது, நம்ம நல்லதான் சொல்ல போறோம். ஆனா கர்மாவை நான் சுமப்பேன், உங்களுக்கு நல்லதை சொல்லி உங்களுக்கு நல்லது பண்ணும்போது அதுக்கு அவங்களுடைய கர்மாவை நான் சுமக்க நேரிடும். உண்மைதான், அது மாற்று கருத்தே கிடையாது. ஜோசியம் பாக்குறதுன்றது சுலபமா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உங்களுடைய பாவ கணக்கை எங்கிட்ட கொடுக்குற மாதிரி தான். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பாவ கணக்கு இருக்கு, ஆனா இதுல வந்து நம்ம பேரம் பேசவே கூடாது. ஓகேங்களா, பாவ கணக்கு தான், இன்னும் பாவ கணக்கு உள்ள தொழில் நிறைய இருக்கு, அந்தந்த துறையில இருக்கிறவங்க கோவப்படுவாங்க. ஓகேங்களா, இதை நான் சொன்னா சார், நான் சப்ஜெக்டுக்கு திரும்பி வேற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னு நினைச்சாலும் அந்தந்த விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்காம உடனே முடிக்க முடியாது. ஓகேங்களா, அப்ப இந்த சனி உருவ பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. மிக 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 பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க என்ன பண்றதுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிங்க, இதுக்கப்புறம் திரும்பி கேட்டா கொடுக்காதீங்க. என்னங்க ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துக்கிறேன், மாசம் மாசம் எனக்கு 20 லட்சம் ரூபா வட்டி இருந்து கொடுக்குறாரு, எனக்கு ரொம்ப அப்படியே அதுல அதுல சம்பாதிக்கிறேன், அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு, திடீர்னு பணம் கொடுக்காதீங்கன்றீங்க. எங்க கொடுக்காதீங்க சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க பேச்சு உங்க இஷ்டம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்க ஜாதகம்லாம் சும்மாங்க அப்பாங்க போயிட்டாரு. ஒரு 4 மாசம் கழிச்சு, 4 மாசமா வட்டியே வரலங்க, அவர் கேட்டா கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுன்றாரு. இதான் முன்னாடியே சொன்ன, கொடுக்க வேணான்னு. கொடுத்ததோட நிறுத்திக்கங்க, இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கொடுக்காதீங்க. இப்ப அவர் கொடுத்தவரே அவர் 20 லட்சம் தான் கொடுத்தாரு 2 வருஷமா, அதுக்கப்புறம் 50 லட்சம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 2 கோடி கொடுத்து மாட்டிக்கிறாரு. இதே மாதிரிதான் நீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் கொடுக்கல் வாங்கல நிறுத்திக்கணும். ஏன்னா கொடுத்துட்டு அந்த காசை வாங்கறது ரொம்ப போராட்டமா இருக்கும், ரொம்ப எமோஷன் டென்ஷனை ஏற்படுத்தி விடுங்க. தயவு செய்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பண்ணாதீங்க. ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ட்ரேடிங்கில் ஈடுபடுறது வந்து வலி தாங்க முடியாது, உடம்பை கெடுத்து விடும், மனசை கெடுத்து விடும். மனசை கெடுத்து விடுறது நவகிரகம், கெடுத்து விட்டு தான் இப்போ ட்ரேடிங்கில் மாட்ட வைக்குது. ஓகேங்களா, அதனால அது சம்பந்த விஷயங்களும் வேணாம். அடுத்தது ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் சொல்லி விடாதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம், திரும்ப திரும்ப அதே சொன்னாலும் நீங்களும் வருத்தப்படுவீங்க, ஏற்கனவே சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறீங்கன்னு. அந்த வாக்குறுதி கொடுக்கறது, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து நிற்கிறேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதி எந்த சூழ்நிலையும் கொடுக்காதீங்க. உங்கள் சூழ்நிலை இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு நல்லாயிருக்கும், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஃபினான்ஷியலி கொஞ்சம் நடுநடுவில் ஸ்ட்ரகிள் வருதுன்னா கவனமாக இருக்கணும். அப்போ வந்து அதிகப்படியான வாக்குறுதியும் அதிகப்படியான கமிட்மெண்ட்டை ஏற்றிக்காதீங்க. 1 லட்சம் ரூபா மாதம் வருமானம் வந்தால் 10,000 ரூபா கமிட்மெண்ட் வச்சுக்கலாம், 20,000 வச்சுக்கலாம். ஆனால் 1.5 லட்சத்துக்கு கமிட்மெண்ட் வச்சா அதுக்கு வெளியே கடன் வாங்குங்க, ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குங்க, இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குங்க, இது இப்படியே போவோம். அது வந்து 10 லட்சம் வாங்கின கடனை 1 கோடி கொண்டு போய் நிறுத்தும், வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறத மிகப்பெரிய தொல்லைங்க. அடுத்ததுங்க, சனியுடைய 7ஆம் பார்வை சூரியனை பார்க்கும்போது கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு வேலை, உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கும், அது மூலயமா சக்சஸ் ஆவீங்க. ஆனா அது சார்ந்த விஷயத்துல ரிஸ்கான விஷயம், ரொம்ப அதிகப்படியான ரிஸ்கான விஷயம். உதாரணமா அவன் சொல்றேங்க, 1 கோடி ரூபா நீங்க பணம் வச்சிருக்கீங்க, ஆனா 10 கோடி ரூபாய் சம்பந்தமான ப்ராஜெக்ட் அங்க எடுக்கிறீங்க, இல்ல 10 கோடி ரூபா சம்பந்தமான வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபடுறீங்க, இல்ல வேலை வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பணம் எத்தனை கொடுக்கறோம், இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த 10ஆம் பார்வை செவ்வாய் வீட்டை பார்க்கும் போது மிக முக்கியமாக வீடு வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்தில் நீங்க விற்கும் போதோ வாங்கும் போதோ நன்கு அதை பற்றி நல்ல அனுபவம் உள்ள ஒரு நபரை நீங்க வச்சுதான் நீங்க வாங்கணும், அதை பத்தி விசாரிக்கணும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சில நேரம் 10,000, 20,000 ஏன் 1,00,000 கூட போனா போகுது. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களோ அதுல 1% இந்த வீடு வாகனம் சம்பந்தமான விஷயத்துல செலவு பண்ணி நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல இல்ல, நம்ம இவருக்கு எல்லா அனுபவம் இருக்கு, இவர் கண்டிப்பா எல்லாமே தெரியும், எனக்கே தெரியும், நான் ஏன் இன்னொருத்தன் கூப்பிடணும் அப்படின்னு காசுக்கு பயந்துகிட்டு காசை வந்து பெரிய அமௌண்ட் விட்டுறாதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் சொத்து வாங்க. இதுக்கு வந்து அனுபவம் உள்ள ஒரு ஆள் ஒரு 20,000 கொடுத்து ஒரு லீகல் பாக்குறதோ இல்ல என்ன வீடு வாங்கின சொத்து சம்பந்தமான விஷயத்துல அங்க என்ன பிரச்சனை இருக்கு ஏது, அது அதுக்கான செலவு பண்றத தயங்கப்படாதீங்க. இல்ல வாங்கறத ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா ரிஸ்கான விஷயங்கள் ஈடுபடாதீங்க. ஏன்னா செவ்வாய் சனியை பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இழுத்துக்கிட்டு போற மாதிரியான வில்லங்கமான சொத்தை வாங்கிடாதீங்க, வில்லங்கமான கார்களை வாங்கிடாதீங்க, வில்லங்கமான பைக்கு வாங்கிடாதீங்க. உங்களுடைய சக்திக்கு தகுந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் முழுமையாக தெரிந்த நபரை வைத்து வாங்க. சில பேர் காசு எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க, நீங்க நான் ஒரு நல்ல இடமா வாங்கி தரேன் அவசரப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவசரப்பட்டு வேற இடத்துல போயிட்டு அட்வான்ஸ் கொடுத்து அப்படி மாட்டிக்காதீங்க. இப்ப கொடுத்துருக்கலாம், நல்ல இடமாவே அமையும், நீங்க பயப்பட வேணாம். ஆனா ரொம்ப ரிஸ்கான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். இடம் வாங்குறது கூட வட்டிக்கு வாங்கிட்டாதீங்க, வேணாம். ஒரு குறிப்பிட்ட அளவு கடன் வாங்கலாம், தப்பு இல்ல. என் சக்திக்கு கடன் வாங்கலாம். இப்ப என்கிட்ட 20,00,000 இருக்குது, நான் ஒரு 5,00,000 கடன் வாங்க போறேன், தப்பு இல்ல. ஆனா 5,00,000 இருக்கு, ஆனா 20,00,000 கடன் வாங்க போறேன், தப்பு. இது வந்து அப்படியே நீங்க 1 கோடி வச்சிருக்கீங்க, 4 கோடிக்கு கடன் வாங்க போறீங்க, இந்த மாதிரி அதிகப்படியான சக்திக்கு மீறிய கடனை வாங்கிடாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, உங்க தகுதிக்கு மீறிய ஆசைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்க 1,000 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க, ஆனா தகுதிக்கு மீறிய கடன் வாங்கிடாதீங்க. தகுதிக்கு மீறிய கடன்னா 1,00,000 மாசம் வருமானம் வருது, 1,50,000 கமிட்மெண்ட் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இங்க வந்து மத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் பாவமா இருக்குது, அப்படி மாட்டிக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்கலாம் நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கு, அவங்க பெரிய ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க, பெரிய ஒரு நிலையில இருக்காங்க. என்னால இன்னும் போக முடியல, அதனால தான் நான் வந்து கடன் வாங்கி நான் இப்படி செலவு பண்ணிக்கிறேன், கடன் வாங்கி நான் இப்படி வாழ்ந்துக்கிறேன், ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். உண்மையாலுமே சொல்றேங்க, 100, 150 கோடி 1,000, 2,000 கோடி வச்சிருக்க கூட ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க நிறைய பேரை பார்த்துட்டேங்க நானு. சில பேர் வந்து நம்ம ஜாதகம் பார்க்க போகிறது 500 கோடி விட்டேன்னு நம்பவே முடியாது. என்னால நான் ஒரு 50,00,000 ஒரு கோடி 2 கோடி விட்டுருப்பாரு அப்படிதான் நினைப்பேன். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷம் மட்டும் 1,000,000 கோடி லாஸ், 1,500,000,000 லாஸ்ன்னு சொல்லும் போது தூக்கி வாரி போடும் போது நமக்கு ஜாதகத்துல ஜாதகம் காட்டுது இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடீஸ்வரனா இருந்து இன்னைக்கு இவரு பல கோடி விட்டுருப்பாரு. ஆனா அது பல 100 கோடியாகவும் பல 1,000 கோடியாகவும் இருக்கும் பார்த்தா தூக்கி வாரி போடுது. சோ இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லுவேன், எங்க இந்த டைம்ல ஒரு 2.5 வருஷம் பிரேக் விடுங்கன்னு. ஆங்க நான் கௌரவமா வாழ்ந்துட்டேங்க, 2,500 பேர் ஒர்க் பண்றாங்க, 5,000 பேர் ஒர்க் பண்றாங்க, எனக்கு என்னோட வீட்டுல 100 பேர் வேலை செய்யறாங்க, வீட்டுல 20 பேர் வேலை செய்யறாங்க, இத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு ரொம்ப அவங்கள சம்பளம் கொடுத்தாங்கணும், நான் சும்மா இருக்க முடியாது. சரிங்க, சம்பளம் கொடுத்தாலும் நீங்க அந்த காசு எஃப்டில போட்டு அதுல கூட கொடுக்கலாம், எஃப்டில போட்டா அதிகம் வராது. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணாதான் 10% வரும். ஏங்க நமக்கு வட்டி என்னைக்குமே அதிக லாபம் தருதுனாலே அதிக ரிஸ்க் உண்டுங்க எந்த ஒரு தொழிலுமே. ஸோ இந்த மாதிரி செவ்வாயுடைய தாக்கம், கோபம், ஈகோ, வெறுப்பு, நான் இங்கிற அகங்காரம், நான் அப்படின்ற ஒரு விஷயம் குள்ள மனசுக்குள்ள வந்து தப்பா கைட் பண்ணி தப்பான ஒரு அப்ரோச்ல மாட்ட வச்சிருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க டீல் பண்ண வேண்டிய விஷயங்க. எப்பயுமே உங்க மனசை கெடுக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டாங்க. மற்றவங்களுடைய பார்வைக்காக அதிக ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் ஒருத்தருக்கு சொல்லி நான் வந்து ஜாதகம் பார்த்து எல்லாரும் காப்பாத்திட்டேன்னு கேட்டீங்கன்னா 5,000 கிலோமீட்டர் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நான் காப்பாத்திருக்கேன், ஆனா 5 கிலோமீட்டர் இருக்கிற பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என்னால காப்பாத்த முடியலங்க. சீரியஸாவே சொல்றேன், இது எனக்கு என்ன அசிங்கமே கிடையாது, எனக்கு இதுல வந்து வருத்தமே கிடையாது. ஏன்னா நான் சொல்லுவேன், மீறி மீறி பண்ணுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய தகுதி என்ன, தராந்தரம் என்ன, நான் என்ன போய் சும்மா இருக்க சொல்றீங்க, எனக்கு என் வேல்யூ என்ன தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க. உங்க விருப்பம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அடுத்த டைம் அவங்க போன்லாம் எடுக்கவே மாட்டேன், அடுத்த டைம் போன் எடுக்க மாட்டேன். அவங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு நம்பர்ல வந்து, நீங்க அப்பயோ சொன்னீங்க, நான் தாங்க கேட்கல, அப்பயோ சொன்னேன், அதை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தயவுசெய்து விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இவ்வளோ வித்து இழந்துட்டாங்க, எவ்வளவோ சொன்னீங்க அந்த டைம்ல, நான் வர திமிரா பேசிட்டேன் அப்படி இப்படின்னு வருத்தப்படுவாங்க. சொல் பேச்சு
கேட்க விடாம இருக்கிறது அவங்க கிடையாது. நவகிரகம், நவகிரகம் மனசுக்குள்ள இறங்கி கெடுத்து விட்டுரும், கரெக்டான ட்ராக்ல போவாது. இப்ப இந்த வீடியோக்கு கமெண்ட்ல பாருங்க, நெகட்டிவா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க, இவரு என்ன கடவுளா, இவரு என்ன இது அப்படி இப்படின்னு. நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, கிரக நிலைகள் இப்படி இருக்கு, தவிர்த்து கல்லுங்கள், வேற ஒண்ணு சொல்லல. பேராசப்பட்டு எதிர்பார்ப்பு அதிகமா வச்சுக்கிட்டு போய் மாட்டிக்காதீங்க, நான் சொல்றேன், ரிஸ்கான விஷயத்துல மாட்டிக்காதீங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தகுதிக்கு மீறிய கடன் வாங்கக்கூடாது, ஆனா தகுதிக்கு மீறி ஆசைப்படலாம். ஏன்னா தகுதின்றது நீங்க வைக்கிற இலக்கு. ஏன் 10,000 கோடி சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க, ஏன் 1,00,000 கோடி சம்பாதிப்பேன்னு சொல்லுங்க, ஏன் உலக அளவுல பணக்காரனா நான் டாப் ஃபைவ்ல வருவேன், நம்பர் ஒன்ல கூட வருவேன், அப்படி இலக்கு வைக்கிறது தப்பு கிடையாது, ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க. ஆனா தகுதியை மீறிய கடனை மட்டும் மாட்டிக்கூடாது. தகுதின்றது இந்த இன்னைய சூழ்நிலையில கடனுக்கு 1 கோடி ரூபாய் கடன்ல மாட்டி இருக்கிறோம், வருமானம் வருது அதை விட 10% தான் வருது, அப்படின்னு பார்த்தா அது ரிஸ்க். மாசம் மாசம் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் இஎம்ஐ இருக்குன்னா 10,00,000 நீங்க சம்பாதிக்கணும். ஆனா 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு நிக்கணும், அப்பயும் பே பண்ற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தாங்க கடன் வாங்கணும். இன்னைக்கு மக்கள் வந்து உடனே ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. ஏன்னா இந்த சனின்ற கிரகம் அப்படியே மனசுக்குள்ள வந்து உட்காந்து உன் தகுதியை உன்னுடைய கெத்தை விட்டுறாத, நீ வந்து ஜெயிச்சு காட்டணும் மணி, நீங்க ஜெயிச்சு காட்டணும், கடன் வாங்கி எப்படியாவது இந்த காரை வாங்கிடணும், எப்படியாவது இந்த வீடை வாங்கிடணும். அது மாசம் மாசம் கட்டுறத பத்திலாம் பாத்துக்கலாம், ஒரு 3 மாசம் ஓட்டு அதுக்கப்புறம் பேங்கரங்க எடுத்து போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னங்க விஷயம், சப்ஜெக்ட் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாதிரி அவசரப்பட்டு நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. சனி கிரகமும் அதே தாங்க. சனியுடைய 3ஆம் பார்வை குருவை பார்த்து பணம் சார்ந்த விஷயத்துல வீழ்ச்சி, சனியுடைய 7ஆம் பார்வையில சூரியன் வீட்டை பார்த்து அரசு சம்பந்தமான வேலை உத்தியோக சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவனமா இருக்கணும் அந்த ஒர்க்ல. ஏன்னா அங்க வந்து ஒரு கோபத்தை தூண்டும் விதமா சில பேர் பேசுவாங்க, உயரதிகாரிகளுடைய சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், உங்களுக்கு பணி சுமை அதிகமா இருக்கும், அது ஒரு டென்ஷனை கொடுக்கும், ஆனா நீங்க டென்ஷனை ஏத்திக்காதீங்க. 10ஆம் பார்வை அப்படியே அந்த இடம் தான், செவ்வாயோட வீடு, வீடு வாகனம் சொத்து சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணுங்க. அடுத்தது குருவை பார்க்கும்போது அந்த பணம் சார்ந்த விஷயம், ராகு அப்படியே மீனமான அந்த இடத்துக்கு அந்த குருவோட வீட்டுக்கு வரும்போது பணம் வந்து பேராசையை தூண்டி விடும். 1,00,000 வச்சு நீங்க 10,00,000 சம்பாதிப்பீங்க, 1,00,000 வச்சு 5 கோடி கூட சம்பாதிப்பீங்க, அப்படியே பெரிய வளர்ச்சி கொண்டு போவோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, போதும் இது எனக்கு போதும், இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு டக்குனு டைம் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் ஒரு தடவை ரிஸ்க் எடுப்போம், இன்னும் ஒரு தடவை ரிஸ்க் எடுப்போம், எப்படி இருமாங்க, இனிமே குடிக்கவே மாட்டேன், இனிமே குடிக்கவே மாட்டேன், இன்னைக்கு நைட்டு மட்டும் ஒரு தடவை குடிச்சிடுறேன், அடுத்த நாள் இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் குடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை யாருக்கெல்லாம் இருக்கும்னா, சனி ராகுடைய கனெக்டிவிட்டி கோச்சாரத்திலயும் அதே மாதிரி அமைப்பு வரப்போகுது. இவங்கெல்லாம் வந்து எதுவும் பண்ணாமலே டப்புன்னு பணம் ஒரு 10 கோடி வந்துடணும், அந்த காசை வச்சு அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அந்த பணத்தை எடுத்து கொடுத்தா கூட அவங்களால 10 கோடியை காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 100 கோடிக்கு ஆசைப்பட வச்சு இந்த 10 கோடியை விட விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்ன்ற விஷயம் எடுக்காதீங்க, ரிஸ்க் ஓவர் ரிஸ்க் எடுக்க எடுக்காதீங்க, சக்திக்கு மீறி ரிஸ்க் எடுத்தா தொந்தரவு தாங்க. ரிஸ்க் இப்படி எடுக்கலாம், என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கு, 10,00,000 ரிஸ்க் எடுக்க போறேன், இது 1 கோடியா மாறணும் இல்ல 0 ஆனா இதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஒரு டைம் ரிஸ்க் எடுக்கலாம், அடுத்தது இன்னொரு 10,00,000 போடக்கூடாது, இன்னொரு 10,00,000 போடக்கூடாது, 0 ஆக்கிட கூடாது, 1 கோடியும் காலி பண்ணிடக்கூடாது, ஓகேங்களா. இந்த புரிதல் மிக மிக அவசியம். இந்த மைண்ட் செட் எல்லாம் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா பொறுமையா குரோத் ஆவீங்க. அந்த கிராகு சனியோடைய வீட்டுக்கே வந்துருவார் அடுத்த 1.5 வருஷத்துக்கு, அடுத்த 1.5 வருஷம் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ராகு சனி வீட்டுக்கு வருவாரு. அந்த டைம்ல சனி பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுக்கு போய் வலு விழுந்துடும். அந்த டைம்ல மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து, மிக உயர்ந்த ஒரு நிலை, பல கோடி பணம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க. அப்ப சனி பகவான் உங்களை டெஸ்ட் பண்ற, நீ பேராசப்படுறியா, நான் பேராசப்படல, ஆனா 10 கோடி ரூபாய் வீடு வாங்குவேன், 5 கோடி ரூபாய் நான் வீடு வாங்குவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் உழைப்பேன், நான் பிசினஸ் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், சக்சஸ் ஆவேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு.
ஓகேங்களா, அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் போது நல்லா இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், இங்க பேராசைன்ற விஷயம் இல்லாம என்னால 10 கோடி வீடு வாங்க முடியும், நான் மாட ஒர்க்கை பார்ப்பேன், எதை பார்த்து நான் ஏக்கப்பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், பிளேம் பண்ண மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், எனக்குள்ள எதிர்மறை எண்ணத்தை விதைக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க உங்களுடைய ஒர்க்கை பாக்குறீங்க. சூப்பர் 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 சக்சஸ் அப்படின்றது உண்மை. சக்சஸ் ஆகும், சுய ஜாதகத்துல மைனஸாவே இருக்குது, கண்டிப்பா ஜெயிப்பீங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஆனா இந்த மைண்ட் செட்டு நமக்கு வேணும். சுய ஜாதகத்துல விரய திசை நடக்குதுங்க, விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ருணரோகஸ்தானத்துக்குரிய திசை நடக்குதுங்க, கடன் சுமை ஏற்பட்டுட்டே இருக்குங்க. அஷ்டம திசை நடக்குதுங்க, எல்லாமே தடையாகுதுங்க, கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ் அலைஞ்சு நிக்கிறேங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்கும்போது யார் காரணமா இருக்காங்களோ அவங்களை கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. இந்த இவனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அவனால்தான் இப்படி ஆயிடுச்சு, இவன் வந்து எங்க கூட பிசினஸ் சேர்ந்தா 5 கோடி தீன் மூட்டான், இவன் வந்து பிசினஸ் பண்ணா 50 கோடி தூக்கி போயிட்டான். ஏன்னா இந்த மாதிரி புலம்புற நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். ஒருத்தன் வந்தாங்க அப்படியே தூக்கி போட்டாங்க, 32 கோடியை தூக்கி போட்டாங்க, எப்படி புலம்புவாங்க. ஏங்க உங்க ஜாதகத்துல போன ரூல் இருக்குங்க, போயிடுச்சுங்க, அதுக்கு அவனை திட்டிட்டு இருக்கிறது எந்த விதத்திலையும் பயன் கிடையாது. தெளிவா சொல்லுவோம், மீறி மீறி அவங்கள திட்டிட்டு இருந்தாலும் அது ஒருத்த மன திருப்தி, அது ஒரு மன திருப்தி அவங்களுக்கு. அடுத்தது குரு கிரகம். குரு நேரா பார்க்கக்கூடிய 3வது பார்வை புதனுடைய வீட்டை பார்க்கும்போது இங்க கடன் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கே கூடாது. ஏன்னா குரு புதனுடைய வீட்டை பார்க்கறாரு, புதனுடைய வீட்டை பார்க்கும்பொழுது 3வது பார்வை உண்டு, 5வது பார்வை தான், 5, 7, 9 மட்டும்தான் கிடையாது, 3வது பார்வையும் உண்டு. இந்த டைம்ல பார்க்கும்போது காசு கொடுத்த காசுக்கு வாங்கறதுக்கு போய் கை வாங்கி கோங்க வைக்கும், அடிக்க போவோம், அடிக்காதீங்க யாரையும், திட்டாதீங்க. இதை பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஒரு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன், ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுத்தீங்களோ அதை விட உங்களுக்கு தேவையில்லாத செலவை கொடுக்கும். ஏன்னா இங்கே வந்து குரு புதனுடைய பார்வை வந்து எப்பயுமே என்ன பண்ணுன்னா கை வாங்க வச்சிடும், டென்ஷன் ஆகி விட்டுரும், அந்த காசு வாங்கி கூட உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போயிடும். இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கே கோபம் வரும், என்னங்க நினச்சினுக்கிறீங்க, கொடுத்த காசை வாங்க நான் வந்திருக்கேன், அதை வாங்கி அந்த காசு வர விரயம் ஆகுன்றீங்க, என்ன நினச்சினுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. இங்கே சப்ஜெக்ட் என்னன்னா குரு புதனுடைய வீட்டை பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்துக்கு குரு 12வது இடமும் புதன் 3வது இடம் 6வது இடம் வரும். எப்பயுமே குரு புதனுடைய தொடர்பு பெறும்போது வாங்குற கடன் வந்து விரயமாகும், கொடுத்த காசு வாங்குறதும் கஷ்டமா இருக்கும், எவ்வளோ பணம் வந்தாலும் பேங்க்ல வச்சா தங்காது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மறந்துடணும், அப்படி மறந்தா மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு, இப்போ இந்தமாரிலாம் சப்ஜெக்ட் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில 11 பிசினஸ் பண்ணி தோல்வி அடைஞ்சேன், எவ்வளவு விட்டுருக்கேன், எவ்வளவு 19 வருஷம் சனி திசை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு, ஓகேங்களா, 19 வருஷம் சனி திசை எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம்தான் ஜோசியத்துக்குள்ளே வரேன், அப்போ எனக்கு வாழ்க்கை புரியுது, சோ இந்த அமைப்பு இருந்தா இந்த நிலை தான் ஏற்படும், அப்ப இதை பண்ணக்கூடாது, அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு புரிய வச்சுது. அதை புரிஞ்சிக்க பார்த்தா என் வாழ்க்கையில கரெக்டான ட்ராக்கு போக ஆரம்பிச்சேன். அப்படி இருந்த நடுவில் வந்து சில தடைகள் ஏற்பட்டது, சில இழப்புகள், சில விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்துதான் இருந்தது. ஆனால் எல்லாமே கர்மாவுடைய நிலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜோதிடம் பார்க்கறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜோதிடம் பார்க்கறது ரொம்ப சுலபமான ஒரு வருமானம்னாலும் உங்களுடைய கர்மா சுமையெல்லாம் நான் சுமக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அது வந்து மக்களுக்கு புரியாது. நோகாம பண்ணக்கூடிய எல்லா தொழிலுமே மைனஸ் இருக்கு. ட்ரேடிங்ல ராகுவுடைய தோஷம் பிடிக்கும், ஜோசியத்துல புதனுடைய தோஷம் பிடிக்கும், மக்களுடைய தோஷத்தை பிடிக்கும், ஓகேங்களா. இப்ப ஐடி ஃபீல்டுன்னு இருக்கு, அதுவும் புதனுடைய தோஷம்தான், தோஷியமும் புதனுடைய தோஷம்தான். சுலபமா ஒரு தொழில் இருக்கும், அந்த சுலபமான விஷயத்துல மைனஸ்ன்றது நிறைய இருக்குங்க, எல்லாருக்கும் அது புரியாது, ஓகேங்களா. என்றைக்குமே வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு அவன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பறித்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க, அது ஒரு சித்தாந்தம். ஆனால் அந்த பணம் இல்லாத வரைக்கும் தான் நமக்கு அந்த எண்ணம் வரும். இருந்துன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போக மாட்டோம், பிரித்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அவன் உழைப்பில் தான் அவன் வரணும், அவன் ஜெயிக்கணும், அவன் வாங்கி வந்த கருமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இல்லாம ஒரு விஷயம் இல்லைங்க.
அடுத்தது ராகு. இங்க ராகு வந்து கேது வந்து அந்த புதனுடைய வீட்டிலிருந்து சுக்கரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டுக்கு போகப்போகுது. அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ணுவார்னா, புத்தியும் மனசையும் மழுங்கடிக்கக்கூடிய நிலை, இதய சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், அம்மா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும், அம்மா அப்பாவுடைய பிளட் ப்ரெஷரை செக் பண்ணணும், நரம்பு சம்பந்தமான தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு, மிக முக்கியமாக வந்து அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், கண்டிஷன் எப்படி இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலிங் அவங்கள செக் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வச்சிடும், அதுக்கப்புறம் அழுவ வைக்கும், அதுக்கப்புறம் தான் அழுவ வைக்கும், ஐயோ நம்ம பார்த்துக்கலையே, நம்ம அப்பாவை நம்ம அம்மாவை பார்த்துக்கலையே, நம்ம பாட்டியை பார்த்துக்கலையே, நம்ம பெருப்பா உறவுகளை பார்த்துக்கலையே, நம்ம மாமாவை பார்த்துக்கலையே, தாய் மாமாவை பார்த்துக்கலையேன்னு இப்படி இப்படி ஏக்கம் வந்து அதுக்கப்புறம் கொடுக்கும். ஒரு விஷயம் முடிந்த பிறகு அப்ப அந்த கேதுவுடைய நிலை சனியுடைய நிலை இவையெல்லாம் ஒரே ட்ராக்ல வரும்போது அப்படியே ஒரு டென்ஷன் ஒரு கவலை. அடுத்தது நீர் தத்துவத்தில் வரும். சனி வந்து சனி சூரியனுடைய நெருப்பு தத்துவத்துக்கு போகும்போது வலு விழுந்துடும். அந்த இப்ப வந்து காற்று தத்துவத்துக்கு வந்துருச்சு, ஜனவரி 17 பிறகு வந்து காற்று தத்துவத்துக்கு வந்துடும். அப்போ அடுத்த மாதம் காற்று தத்துவத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துல வந்து புயல் காற்று இந்த ஒரு நிலையெல்லாம் உலக அளவில் பெரிய அளவில் அடிக்கும். காற்று அடிக்கிறது புயல் இந்தமாரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். இவை அனைத்துமே அவங்க ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும், காற்று காற்றுடைய தாக்கம் இந்தமாரி விஷயம்லாம். அப்போ வந்து காற்று அடிக்கும்போது வெளியில் போகிறது தவிர்த்துக்கணும் ரொம்ப முக்கியமாக. அதுக்கடுத்தது வந்து நெருப்பு தத்துவத்தை பார்க்கும்போது சூரியன் அங்கே இருக்கும்போது அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய அளவில் தாக்கன்றது இருக்கும், அது உலக அளவிலே இருக்கும், அவன் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை. அப்போ அரசு சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா நீங்கள் கவனமாக முடிவெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கவனம் இல்லாமல் சில ரிஸ்க்கான விஷயங்கள் எடுக்க வைக்கும், அது அரசியல்வாதியோ அரசாங்கம் சார்ந்த விஷயமோ, ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடு இந்தமாரி எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறீங்கனாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள் வந்து கவனம் இல்லாமல் செதற வச்சிடும், பார்த்துக்கலாம் நம்பிக்கையானவங்க பணம் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம், எவ்வளோ நம்பிக்கையானவங்க இருந்தாலும் நான் பணம் கொடுக்கறது வச்சிக்க மாட்டேன், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டேன், இதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் இந்த நிமிஷம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கவனமாக இருக்கலாம். சில பேர் பணம் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லுவாங்க, அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறவங்க பணம் கேட்டால் அது கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லுவாங்க, ரொம்ப கூலாகவும் பதில் சொல்லுவாங்க பணம் கொடுத்தவங்க. அதே மாதிரி வாங்கினவங்களும் ஒன்று சொல்கிறேன், அவங்களுடைய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களும் சரி அதுவும் தொந்தரவாக இருக்கும். அப்போ பணம் கொடுக்கறது வாங்கல் ரெண்டு விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும், ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன, சக்திக்கு மீறிய கடன் கொடுக்கறதோ சக்திக்கு மீறிய கடன் வாங்குறதும் கோபத்தையும் வெறுப்பையும் அதிக அளவில் ஏற்படுத்தி விட்டுரும், அதிக அளவில் ஏற்படுத்தி விட்டுரும். அது வந்து உங்க உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுனாலே அப்ப இவ்வளவு தூரம் காசு கொடுத்தது இதெல்லாம் வந்து பயன் இல்லாமல் போயிடுங்க. ஏன்னா வாழற ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணுமே தவிர எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கூடாது, ஓகேங்களா? ஒரு கொடுக்கல் வாங்கல் போன்ற கமிட்மெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தது மிக முக்கியமா, குரு நெருப்பு ராசிக்கு வரும்பொழுது நெருப்பு வீட்டுக்கு அதாவது நெருப்பு அந்த தத்துவத்துக்கு வரும்போது உலக அளவில் ஒரு நெருப்பு மழை நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எரிமலை வெடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். அங்கே சனியும் பார்க்கும்போது பண வீழ்ச்சி பணம் பொருளாதாரத்துடைய நிலை இதெல்லாம் கொடுக்கும். அப்போ வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இப்போ பங்கு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 20 வருஷத்துக்கு முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது. எனக்கு ஒரு மாதத்தில் வேணும், ஒரு நாளில் வேணும், இன்டர் ட்ரை பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு சொல்கிறேன். அதுக்கடுத்தது உங்களுடைய கனவு வீடு, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதை விட இன்னும் 10 மடங்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் கடனில் கட்டக்கூடாது, சொந்தமாக கட்டுவேன், அதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், அது வாய்ப்புகள் சூழ்நிலை ஏற்படும், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகி
திருமணத்தோடைய நிலை வந்து பிரச்சனையிலே இருக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? திரும்பி கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்களை கொடுக்கும், ஆனால் நீங்கள் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் மனைவி நான் வந்து திட்டமாட்டேன், என் கணவரை நான் திட்டமாட்டேன், அவங்க செய்த தவறுகளை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன். அது அவங்க வந்து பணம் வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம், ஜாமீன் கேட்டு போட்டிருக்கலாம், உங்கள் கணவர் உங்கள் மனைவி பணம் சொல்லி விட்டுருக்கலாம், சில பிஸ்னஸ் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் சொல்லி சொல்லி குத்தி குத்தி காட்டக்கூடாது, சொல்லி சொல்லி காட்டக்கூடாது, அதை சொல்லி சொல்லி திட்டவும் கூடாது. ஏன்னா இதெல்லாம் பேசும்போது தான் அங்கே சனியும் அங்கே சுக்கரனும் கேதுவும் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். சுக்கரன் ராகுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, பேராசைப்பட வச்சு ஆடம்பரம் ஒரு நிலையை அடையிறதுக்கு ரொம்ப ஓவர் ரிஸ்க் எடுக்க வச்சு மாட்டி விட்டுரும். அதேமாரி தான் கேது ஆன்மீக பற்றை கொடுத்து நல்ல நிலையை கொடுக்கும், அதே சமயம் கருத்து வேறுபாடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கணவர் மனைவிக்கு. அப்போ அந்த இடத்துல மனைவியோ கணவரையோ வெறுக்காமல் இருக்க வேண்டும். வெறுக்காமல் இருக்கணும்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறதோ கோவப்படுறதோ வெறுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. நான் வந்து விட்டு கொடுத்தா போவேன், இனிமேல் பொறுமையாக தான் இருப்பேன், நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்றது வார்த்தை வந்து எப்படி சொல்லணும், மனசுக்குள்ளே நீ நினைச்சிக்கணும் எப்பயுமே. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பண்ண மிஸ்டேக்கை நினச்சி நான் சொல்லி திட்டமாட்டேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசி பேசி அந்த வீடே நெகட்டிவ் எனர்ஜியை ஃபார்ம் ஆகிடும், என்ன வார்த்தை திட்டுறாங்களோ அதுவே மாற்றி விட்டுரும். அதனால் வந்து இனிமே திட்டாதீங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படிலாம் ஏங்கவே ஏங்காதீங்க. அப்படி ஒரு ஏக்கத்தை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தான், இது நடந்துருச்சு, ஸோ இது வந்து இதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன், இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பாடம், ஸோ நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சுக்கரனுடைய கேதுவுடைய தாக்கம் தொடர்பு இதோடைய கருமா இதோடைய சூழ்நிலை சூழ்ச்சிகள் இதோடைய சுமைகள் இதனால் ஏற்படக்கூடிய எதிர்மறை நிலைகள் இது எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும். அதேமாரி போன ஜென்மத்துடைய கருமா கணக்கும் உங்களுக்கு குறைஞ்சிரும். பரவாயில்ல, நமக்கு இவங்களுக்கு நிறைய தொல்லை கொடுக்கலாம்னு பார்த்தோம், இந்த நபரே வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போறாப்ல, ரொம்ப பணிவா இருக்கிறாப்ல அப்படின்னு உங்களுக்கு உங்க நல்ல பேரை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனைவி உங்க மேல் பாசமா இருப்பாங்க, உங்க கணவர் உங்க மேல் பாசமா இருப்பாங்க, அது வந்து உங்க நல்ல நிலையை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி திருமணத்தால் மிக உயர்ந்த ஒரு நிலை மிக உயர்ந்த ஒரு அம்சம் இப்படி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். நீங்க பொறுமையுடன் இருங்கள், அதுதான் மிக அவசியம். அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு விஷயம், நண்பர்கள் இன்னொரு நண்பர்கிட்ட போய் இந்த நண்பரை பத்தி குறையா சொல்வதோ எதிர்மறையா பேசுவதோ அது மாதிரியான விஷயங்களை ஈடுபட வேண்டாம். அது உங்களுக்கு தற்போதைய காலகட்டத்துக்கு கோச்சார நிலையிலும் சனி இந்த ராகுவுடைய பார்வை இதெல்லாம் சூழ்ச்சிகளையும் செய்ய வைக்கும், உணர்ச்சிகளை தூண்டி வைக்கும், ஏதாவது ஒருத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ண வைக்கும், யாராவது ஒருத்தவங்களை திட்ட வைக்கும், யாராவது ஏதாவது ஒன்று செய்ய வைக்கும். இதெல்லாம் எதிர்மறை சூழ்நிலை எதிர்மறை சூழ்ச்சியத்தை உண்டாக்கும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் பயிரைவா, அந்த வார்த்தை எண்ணம் உங்களுக்கு மிக முக்கியம். உங்களுக்கு கடுமையா திட்டினவங்களை கூட நல்லா இருக்கணும் சொல்லுங்க, உங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய உயிர் உயர்ந்த நிலையை அடைவீங்க. உங்களுடைய இலக்கு நான் ஒரு 5 கோடி வீடு கட்டுவேன், நான் 2 கோடி கார் வாங்குவேன், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்புகள் எனக்கு அமையும், எனக்கு கிடைக்கும், நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன், இந்த ஒரு மனநிலையில இருக்கணும். அதுக்கு அடுத்தது பரிகாரம் இப்படின்னு பார்த்து தொடர்ச்சியா நீங்க நைட்டு தூங்கும் போது ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. ஏலக்காய் பால் சாப்பிட சாப்பிட சுக்கரனுடைய நிலை உயர்ந்த அம்சம் உயர்ந்த நிலை இதையெல்லாம் கொடுக்கும். டெய்லி தூங்கும் போது ஒரு ஏலக்காய் பால் சாப்பிடுங்க. இல்லை சார், ஏலக்காய் வந்து சின்ன பாயிண்ட் வாங்கி வச்சுட்டு பாலில் போட்டுக்கூட சாப்பிட்டுங்க, அப்படி கூட பண்ணிங்க. இல்லை வெளியில் இருக்கிறேன் அப்படின்னா கூட இதை இந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடும். சுக்கரன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுனால பல கோடி பணம், பல கோடிக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு வாகனம் சொத்து பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் பங்குகளை வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு, எல்லாத்துலேயும் முதலீடு, எல்லா துறையிலையும் முதலீடு, எல்லா நிலையிலையும் முதலீடு, உயர்ந்த 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 நிலையை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த அம்சம் மிக உயர்ந்த ஒரு நிலையை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவீங்க.
நல்ல ஒரு நிலை, நல்ல ஒரு உயர்ந்த நிலை, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சொகுசான வாழ்க்கை மிக முக்கியமாக உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி சகோதர உறவுகள் எல்லாரையுமே முடிஞ்சவரையும் பார்த்துக்குங்க, பணிவாக அவங்கள்ட்ட பேசுங்க. இங்கே எல்லா நவகிரகமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே வெறும் காரகத்துவத்தோடைய தன்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கோம். தெளிவாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எல்லா ஒன்றும் டைம்லையும் டேட் வைஸ் தெளிவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது என்னுடைய புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ஜாதகம் பார்க்கணும் விரும்பினால் ஜாதகத்தை அனுப்புங்கள், என்னால் இவ்வளோதான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோதான் பே பண்ண முடியும், விருப்பம் தான் பாருங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து ஜாதகம் பார்க்க முடியல, என்னுடைய ஃபீஸ் ரொம்ப அதிகம், இப்போ குறைச்சிக்கிட்டேன், இருந்தாலும் என்னால் இவ்வளோதாங்க பே பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அதுக்குள்ளே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு ஜாதகத்தை தெளிவாக நீங்கள் சொல்லிவிடுவேன். இது என்னுடைய நம்பர், இந்த நம்பருக்கு உங்களால் முடிந்த நன்கொடை ஏதாவது செலுத்த விரும்பினால் கட்டாயம் எதுவும் கிடையாது, விருப்பம் இந்த வீடியோ எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது செலுத்தலாம். கூகுள் பே ஃபோன்பே இருக்குது. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நம்பிக்கையுடன் உங்கள் நாட்களை தொடங்குங்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்.